காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வார்த்தையை நம்ம மறக்கும் போது எல்லாமே கற்பனைக்கும் எட்டாத சில காதல் ஜோடிகளை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அப்போதுதான் இந்த வார்த்தை உண்மையிலேயே ஒரு மெய்யான வார்த்தை தான் அப்படின்னு நம்புவோம். அப்படியான ஒரு சம்பவம் தான் புதுச்சேரி மாநிலத்துல நடந்திருக்கு. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில வசிச்சுட்டு வர்றவர் தான் திலீப் குமார். இவருக்கு 26 வயது ஆகுது. அதே பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வர்றாரு. காரைக்கால் மாவட்டத்துல நிரவி பகுதியில வசிச்சுட்டு வர்றவங்க தான் சிவானி. இவங்களுக்கு 30 வயது ஆகுது. இவங்க ஒரு திருநங்கையா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் திலீப் குமாருக்கும் சிவானிக்கும் இடையே நட்பு ஏற்பட்டிருக்கு. இவங்களது நட்பு 6 மாதங்கள் கடந்த நிலையில ஒரு நாள் திலீப் குமார் சிவானியை பார்த்து, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நான் திருமணம் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. பல குழப்பங்களுக்கு மத்தியில திருநங்கையான சிவானி, உனக்கு 26 வயது தான் ஆகுது, எனக்கு 30 வயதுக்கு மேல ஆகுது, இந்த சூழ்நிலையில திருமணம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு, எனக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பொறுமையா இருந்திருக்காங்க. 3 மாதம் கழிந்த நிலையில திருநங்கையான சிவானி திலீப் குமாரோடைய காதலை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திலீப் குமார் அவருடைய காதலை பத்தி அவங்க வீட்டுல சொல்லி இருக்கிறாரு. ஆனா திருநங்கையை திருமணம் பண்றதுக்கு அவங்க வீட்டுல யாருமே சம்மதம் சொல்லல. இதனால திலீப் குமார் அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியேறிட்டாரு. வெளியேறினது மட்டும் இல்லாம காரைக்கால் மாவட்டம் ஓட்டுத்துறையில ஒரு தனி வீட வாடகை எடுத்து அந்த வீட்டிலேயே திலீப் குமாரும் சிவானியும் குடியிருந்தாங்க. திருமணம் பண்ணாவிலேயே இருவரும் ஒரே வீட்டுல குடியிருப்பது அந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதை பத்தி எந்த கவலையுமே படாம அவங்களோட இல்லற வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையில தான் முதல் நாள் இரவு அந்த திருநங்கையினுடைய அந்தரங்கமான விஷயம் வெளியே வந்துச்சு. அந்த திருநங்கைக்கு ஆணுறுப்பு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் திலீப் குமாருக்கு கடுமையான கோபம் வந்திருக்கு. என்கிட்ட 1 வருடத்துக்கு மேலாக பழகிட்டு இருக்கேன், ஆனா உனக்கு ஆணுறுப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஏன் எனக்கு சொல்லல? நான் உன்கிட்ட பெண் உறுப்பு இருக்குன்னுதான் உன்னை காதலிச்சு திருமணம் பண்ணா எனக்கு வாரிசு பிறக்கும், நம்ம ரெண்டு பேருமே காலம் முழுவதுமே மகிழ்ச்சியா இருக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த நீ எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்க அப்படின்னு சிவானி கிட்ட கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சிவானியோ, திருநங்கைகள்ல எங்களுக்கு 2 வகை இருக்கு, எங்களை மனதார பிடிச்சு மனதார நேசிச்சுதான் திருமணம் பண்ணுவாங்க, ஆசைகளை வச்சுட்டு எங்களை யாருமே திருமணம் பண்ண மாட்டாங்க, நீ ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் திருமணம் பண்றேன் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன், ஆனா நீ உடல் இச்சைக்காக தான் திருமணம் பண்றேன் அப்படின்னா ஏன் என்ன திருமணம் பண்ண? அதுக்கு எத்தனையோ நல்ல பெண்மணிகள் இருக்கிறாங்க, அவங்கள திருமணம் பண்ண வேண்டியது தானே, இதுக்கு பேர் தான் காதலா, இதுக்கு பேர் காதலே கிடையாது, இதுக்கு பேர் காமம் அப்படின்னு திலீப் குமார வசைப்பாடி இருக்கிறாங்க. பாலியல் ரீதியான மூடல இருந்த திலீப் குமாருக்கு இந்த விஷயம் எதுவுமே காதல ஏறல. அவரு அப்போதைய சுகத்தை மட்டுமே எதிர்பார்த்திருந்தாரு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கடுமையான விவாதங்களான நிலையில திலீப் குமார் சிவானியை கடுமையை தாக்கி இருக்கிறாரு. தலையில மர்மமான இடத்துல அடிபட்ட சிவானி அந்த இடத்துலயே விழுந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாத திலீப் குமார் அவருடைய அப்பாவுக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு. நான் அப்பவே சொன்னேன்ல, நீ திருநங்கையை திருமணம் பண்ண வேணான்னு, ஆனா என் சொல் பேச்சு நீ கொஞ்சமாவது கேக்குறியா, இப்ப இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு அப்பாவும் திட்டி இருக்கிறாரு. இதுக்குள்ள இந்த விஷயம் காவல்துறைக்கு போயிருக்கு. கட்டாயமாக காவல்துறை வந்தாங்கன்னா என்னை சிறையில அடைச்சு எனக்கு ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு பயந்து போன திலீப் குமார் அந்த ரூம்லயே தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் திலீப் குமார எப்படியாவது இந்த வழக்குல இருந்து மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக திலீப் குமாரோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்த காவல்துறை அதிகாரிகள் சிவானியும் திலீப் குமார் உடலையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. எதையுமே எதிர்பார்க்காம காதலிக்கும் போதுதான் அந்த காதல் நிறைவேறும். பல எதிர்பார்ப்புகளோட பல கனவுகளோட காதலிக்கும் போது பெரும்பாலான காதல்கள் தோல்வியிலேயேதான் முடியுது. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.